அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் எனக்கு அபாயா வாங்கலான்னு மன்னடி போயிருந்தேன். மன்னடியில் நிறைய அபாயா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இந்த அபாயாவை தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். பட் இது ரொம்ப லென்த்து அதிகமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த அபாயாவை செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த அபாயா டபுள் லேயரில் இருந்தது. இதோட டிசைன் ரொம்ப கில்ட்டரியாக, இதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறையா வச்சு அழகாக இருந்தது. ஃபைனலாக இதையே நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதோட பாட்டம்லேயும் இதே மாதிரி டிசைன் தான் இருந்தது. அபாயா வாங்கியாச்சு. அந்த ஸ்ட்ரீட்டில் எப்பயுமே நோம்பு கஞ்சி கிடைக்கும். நான் மட்டன் கஞ்சியும் ப்ளஸ் சிக்கன் சமோசாவும் வாங்கியிருந்தேன். இது பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்தது. இங்கே சாரீ, லெஹங்கா எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே சில்க் சாரீயில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நிறைய கலரில் நிறைய மாடல்ஸ்லாம் இங்கே இருந்தது. இது ஹோல்சேல் கடை, அதனால் நம்மளுக்கு ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இவங்க ஓன் மில்லிலிருந்து வர்றதுனால இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸு 1.5 இருக்குது சில்க் சாரீஸ் எல்லாம். இந்த ஷாப்பில் நிறைய சில்க் சாரீஸு புது டிசைனில் இருந்தது. நான் சாரீ எப்பயுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் சாரீ வாங்கவே இல்லை. என்னோடய சிஸ்டருக்காக தான் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஷாப்பில் நல்ல பெரியவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு கூட சிம்பிளான சில்க் சாரீஸ் எல்லாம் இருந்தது. ஸ்டோன் ஒர்க் சாரீயும் இங்கே நிறையா இருந்தது. இவங்க ஹோல்சேல் ஷாப்னால் எல்லா சாரீஸும் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கல. எல்லாமே பேக்கிங்காக தான் வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் ஒரிஜினல் பனாரசி பட்டெல்லாம் இருந்தது. என்கிட்டையும் ஒரு பனாரஸ் பட்டு இருக்குது. இந்த சாரீ ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த சாரீயோட ப்ரைஸே 3000 இருந்தது. இதுலேயே ஒர்க்கில் கூட இருந்தது, ஃபுல்லாக ஹெவியாக ஸ்டோன் வச்சு 4000-5000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த மாடல் சாரீயெல்லாம் ஸ்டார்டிங்கே 1.5 இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஷாப்பில் டிசைனர் சாரீயெல்லாம் கூட இருந்தது. எதுவுமே ஹெவியாக வெயிட் அதிகமாக இருந்தது. ஷாப்பில் லெஹங்கா கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. என்னோடய சிஸ்டருக்கு ஒரு லெஹங்காவை செலக்ட் பண்ணியிருந்தேன். இதில் டிசைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஹெவியாக இருந்தது. இது ஃபுல்லாகவே நல்ல கில்டரி ஒர்க்கில் நல்லா இருந்தது. இதையே ஃபைனலாக வாங்கியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி காமிக்க சொல்லியிருந்தேன். இதோட டிசைனு ஃபுல்லாக ஃபிஷ் கட்டில் வந்திருந்தது. ஹிப் சைஸ்லாம் ரொம்ப ஸ்லிம்மாகவும் பாட்டமில் நல்லா ப்ராடாகவும் இருக்கும். லெஹங்காவில் ஃபுல் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்க ப்ரைடல் லெஹங்கா மாதிரியே இருந்தது. நல்லா ஹெவியாக இருந்தது, அதனால் இதே வாங்கியாச்சு. இது ஃபுல்லாகவே சாலு. இதோட ப்ளவுஸும் ஃபுல்லாக ஒர்க்காக தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும்போது ஃபுல்லாகவே மழை தான். நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோடய இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்களும் மீட் பண்ணுறேன். பாய்.